வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் தான் உங்க எடப்பாடி பழனிசாமி. ஏண்டா ஊருக்கு உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதத்தான் பண்ணுமா? முடியலடா. பெட்ரோல் டீசல் விலை பொறுத்த அளவுக்கு மத்திய அதாவது அந்தந்த கம்பெனிகள் எண்ணெய் நிறுவனங்கள் அதை உலக உலக சூழ்நிலைக்கு உலக பொருளாதாரத்தை முன்னிட்டு உலக அளவிலான விலையை சர்வதேச வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவையும் கலைஞரையும் ஒருமித்த ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன்னா உங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? பிஜேபி என்ற ஒரு அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிச்சுக்கீங்க. ஆனா இது புதுசா புதுச்சா என்ன நினைச்சாரு தெரியல. அது ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வெளியேறிட்டாரு. திடீர்னு அப்புறம் நான் பார்த்தேன், நின்று நின்றாமான்னுட்டேன். சின்ன பையன் அப்ப அந்த மாதிரி நான் என்ன பாப்பேன்னா, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஆங்கிலத்துல சொல்லணும்னா கேடஸ், எங்க ஊர்க்கா சொல்லு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா கேடஸ், மர்க்கா மர்க்கா சொல்லு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா கேடஸ் அடையாளப்படுத்தணும்னு நினைப்பேன். இப்படி ஒரு இங்கிலீஷ உலகத்துல வெள்ளக்காரன்ல பல பேர் தற்கொலைப்படி இருப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றி அதிமுக பாஜகவுக்காக காத்துட்டு இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்வோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பல லட்சக்கணக்கான கோடி ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்கிறாரு. ஒரு கோடி, ஒரு கோடி பே நீ பாத்த? ஆமா பே, ஒரு கோடி பே. இந்த இத்து போன நாள் வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் வகுத்தரிச்ச பே, ஒரு கோடி. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு. ஏன்னா நீங்க சீட்டு கொடுக்க இடத்துல இருக்கீங்களா, அந்த சீட்டு வாங்க இடத்துல இருக்கீங்களா? பிஜேபி மரியாதையோட இருக்கும். மரியாதையோட? ஆமாங்க, அதுதான் முக்கியம். அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் மம்மி அனைத்துலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க, ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க, ஐயா ட்ரம்ப் கூட கூட வைங்க. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. பெட்ரோல் விலை 50 ரூபா, டீசல் விலை 40 ரூபா அப்படின்னு எல்லா கட்சியும் அனௌன்ஸ் பண்ணணும். முதல்வர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், 1500 ரூபா கொடுக்குறீங்கல்ல, இதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணுங்க. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. எடப்பாடி ஆட்சியை அப்புறப்படுத்துவதே ஸ்டாலின் ஐயாவுக்கு லட்சியம். தலைவலிக்குதா? தலைவலிக்குதே. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஆற்றலை, வலிமையை, வலிமையை மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்க களத்துல வந்துருக்கீங்க, இந்த தொகுதி மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க? எங்களை மட்டப்படுத்தி பேசிருக்காங்க. இதுக்கு வந்து குஷ்புக்கு தகுதி கிடையாது. தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு தமிழே தெரியாத ஒரு குஷ்பு வந்துட்டு திருநங்கைகளை பத்தி இவ்வளவு மட்டமா பேசுறது நாங்க ஒத்துக்க மாட்டோம்.